welcome. Welcome to Salem Spices. இன்னைக்கு மஷ்ரூம் கிரேவி, சப்பாத்தி, புல்கா எல்லாத்துக்கும் மஷ்ரூம் கிரேவி ஒன்று சைட் டிஷ் பண்ண போகிறேன். இதுக்கு மஷ்ரூம் பட்டன் மஷ்ரூம் வந்து நான் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 150 to 200 grams ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து 1 tablespoon எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து 1 1/2 spoon ஜீரகம் பொறிட்டும், கொஞ்சமாக சோம்பு ஜீரகம் மட்டும் தாளிச்சிக்கலாம். சோம்பு ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. 1 teaspoon அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதே எண்ணெயிலே போட்டுடலாம், நல்லா வதக்கலாம். அப்புறம் 1 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், கருவேப்பிலை ஆப்ஷனல், உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா போட்டுக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இது நல்லா 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கணும், இதோட அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போகணும். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதக்கியாச்சு. 1 1/2 spoon மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் இதில், இதையும் வதக்கிட்டு 2 தக்காளி நல்ல மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்திருக்கேன், 2 தக்காளி சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளி வந்து நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். இது மூடி போட்டு நம்ம வதக்கிக்கிறோம். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு, வதக்கியாச்சு பாருங்கள் எப்படி நல்லா இந்த மாதிரி மேஷ் ஆகி வரணும் தக்காளி. இப்போ வந்து இதுக்கு தேவையான பொடியெலாம் போட்டுக்கலாம். நான் வந்து 1 1/4 spoon வந்து சில்லி பவுடர் போடுறேன், கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி, இது ஆப்ஷனல், உங்கள்கிட்ட இல்லைன்னா போட வேண்டாம். 1 spoon வந்து கொத்தமல்லி தூள், இதை நல்லா 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். மசாலாலாம் 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இப்போ இதில் மஷ்ரூம் போட்டுக்கிறேன். மஷ்ரூம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1/4 cup தயிர், இதை நல்லா கொஞ்சம் பீட் பண்ணி போடணும். தண்ணி ஊற்ற தேவையில்ல, ஏன்னா மஷ்ரூம்லேருந்தே நிறைய தண்ணி வரும், அதனால் தண்ணி ஊற்ற வேண்டாம், இல்லைன்னா ரொம்ப தண்ணி ஆட்டம் போயிடும். அப்புறம் குழம்பு இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இந்த கிரேவி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நம்ம வந்து 3 to 4 நிமிஷம் நல்லா குக் பண்ணலாம். இப்போது 3 to 4 minutes நல்லா வந்து இதை வதக்கியாச்சு. மஷ்ரூம் நல்லா குக் ஆகி வந்துருச்சு. இப்போ இதில் 1/2 spoon கரம் மசாலா போட்டுக்கிறேன், அப்புறம் கொத்தமல்லி இலையும் போட்டுக்கிறேன் ஒரு பஞ்சு. ஸோ இந்த கரம் மசாலா வந்து 1 நிமிஷம் வதக்குனா போதும். ஸோ 1 நிமிஷம் மட்டும் கரம் மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கிக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு, 1 to 2 minutes ஆயிடுச்சு கரம் மசாலா போட்டு. நம்மளோட மஷ்ரூம் கிரேவி நல்லா திக்கான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த புல்காஸ் கூடயும் சாப்பிட்லாம், இல்லைன்னா நீங்கள் க்ரீன் பீஸ் புலாவ், எந்த புலாவ் கூட வேணாலும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். நீங்களும் இந்த மஷ்ரூம் கிரேவி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.